நான் சிவகாமி ஜெயராமன். நாங்கள் வந்து எனக்கு இப்போ 78 வயசாகுது. நாங்கள் முதல்ல 40ல் பிறந்தேனா, 56ல் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் நாங்கள் திருவாரூரில் இருந்தோம். திருவாரூரில் இருந்துட்டு மாயவரத்துக்கு 58ல் வந்தோம். 58க்கு வந்ததுக்கப்புறம் நாங்களுக்கு 64 வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்லை. அங்கே எங்கள் ஆத்துக்கார் வந்து நியூ மல்லிகா ஸ்டோர்ஸ்னு ஒரு ரெடிமேட் கடை வச்சுருந்தார். நல்லபடியாக எல்லாம் நல்லதாக இருந்தது, குழந்தை இல்லை. அப்போது 64 ஆரம்பத்தில் இருக்கும். ஒரு நாளைக்கு நான் படுத்துட்டே இருந்தேன், ராத்திரி சொப்பனம். பெரியவா வந்து உனக்கு ஒன்று வேணும் இல்லை, உனக்கு ஒன்று வேணும் இல்லை அப்படின்னு ரெண்டு தடவை சொல்கிறா. நான் இல்லையே இல்லையே அப்படிங்கிறேன்னா, இல்லை உனக்கு ஒன்று வேணும் அப்படின்னார். முடிச்சு விட்டேன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் அதை அப்படியே நான் ஒத்துட்டு சொல்லவே இல்லை. நான் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுருந்துட்டு அப்படியே இருந்துட்டேன். ஆனால் 64 மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தோம். 65 குழந்தை ஜூலையில் ஒரு பொண்ணு பிறந்ததா. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது நின்றுது. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் 69 ஒரு பொண்ணு பிறந்தா, 71 ஒரு பொண்ணு பிறந்தா. அங்கே 71 அங்கே பெரியவாழைக்கிட்ட இருந்தா திருப்பதிக்கு போகலாம், திருப்பதிக்கு போகும்போது பெரியவாழை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே திருப்பதிக்கு போய்ட்டு வரலான்னு சொல்லிட்டு என் தம்பி எங்களோட இருந்தான். அப்போது இப்போ பாம்பேயில் இருக்கிறவன் அவன் அம்மனையும் அழிச்சுண்டு, நாங்கள் 3 குழந்தைகள் அழிச்சுட்டு, நான் எங்கள் ஆத்துக்காரர் எல்லோரும் பெரியவா. என் தம்பிகிட்ட கேட்குறேன், அவன் கலவையாக இருக்குமோங்கிறான். எந்த எனக்கு என்னமோ நகரின்னு ஒரு இடம்னு ஞாபகம், ஒரு நதி தீரத்தில் இருந்தார். அங்கே போய் சாயந்தரம் போய் இறங்கியிருக்கோம். இறங்கின உடனே தாம்பாளத்தில் எல்லாத்தையும் பழத்தெல்லாம் வச்சுட்டு ஏதோ கொஞ்சம் பணம் ஏதோ வச்சார் போட்டிருக்கு, எங்கள் ஆத்துக்கார் ஏதோ பணம் கொஞ்சம் வச்சார். வச்சுட்டு நாங்கள் நமஸ்காரம் பண்ணி ஏந்திருக்கிறோம். ஏந்தோடனே எங்கள் ரெண்டாவது பொண்ணு என்ன பண்ணால், குடு குடு குடுன்னு போய் அதை எடுத்தா. அதை எடுத்தோடனே அப்படியே பெரியவா நிமிந்தா எங்கள் ஆத்துக்காரரை பார்த்து, கையை நெத்தியில் நாமத்தை காமிச்சு கையை கீழே காமிச்சு உண்டியில் போடுங்கிறதுக்கு, பெருமாள் உண்டியில் போடுங்கிறதுக்கு சொன்னான். நாங்கள் யார்கிட்டையும் திருப்பதி போகிறோங்கிட்டு போகிறோம் ஒன்றும் சொல்லிக்கவே இல்லை, ஒன்றும் பண்ணிக்கலை. ஆனால் அப்படி பெரியப்பா அது மாதிரி சொன்னான். அப்புறம் போயிட்டு தரிசனமெல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டோம் நாங்கள். அதை எடுத்து அதே பேர் அப்புறம் சொன்னபடியே இதில் போட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள். அப்படி அப்புறம் இதில் இப்படி இருக்கிறச்சே, முதல்ல நான் 56ல் கல்யாணம், 60 61 காவேரி பட்டினம் வந்திருந்தா பெரியவா. அப்போது எங்கள் ஆத்துக்கார் தரிசனத்துக்கு போனேன். எங்கள் ஆத்துக்கார் எங்கள் மாமியார்னா அத்தை தான் எனக்கு மாமியார். இந்த சொன்னேனே ஒரு தம்பி எங்களோட வந்தான்னு விட்டு திருப்பதி போகிறதுக்கு, அந்த தம்பி அப்போது அங்கே பியூசி படிச்சுட்டுருந்தான் யூசி காலேஜில். அவன் எங்கள் மச்சனை பிள்ளை ஒருத்தவர்தான். அவன் நாலு பேரும் அங்கே போயிருந்தா, நான் போக முடியல. நான் தான் அந்த 3 நான் போக முடியல, அவள் போயிருந்தா. போய் அங்கே காவேரிக்கு மட்டும் போய் தரிசனம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டுருக்கே அப்படின்னு கேட்டாரான் பெரியவா. எங்கள் ஆத்துக்கார்ட்டு அப்பா ரெடிமேட் கடை வச்சு கொடுத்துருக்கார், அதை பண்ணிட்டுருக்கேன் பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாரான். எனக்கு சட்டை தைச்சு தரியா அப்படின்னாரான். காத்துட்ருக்கேன் பெரியவா அப்படின்னாரான். இல்லை இங்கே இருக்கிற வாட்ச்மேன் இவாளுக்கு அளவு எடுத்துன்னு போய் சட்டை தைச்சு அனுப்பு அப்படின்னாராம். சரி விட்டு அளவு எடுத்துன்னு வந்து 2 தைச்சு அனுப்பிச்சார் அவர். அது அந்த மாரி ஆச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் அதே சமயம் பக்கத்தில் இருந்த கிராமங்களுக்கு, ஆனந்தண்டாபுரம் வரதம்பட்டு இந்தமாரி கிராமத்துக்கெல்லாம் போன போதெல்லாம், பக்கத்து கிராமத்தெல்லாம் சுற்றி மாயத்தை சுற்றி இருக்கிற கிராமத்துல எல்லாம் போய் தரிசனம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். எங்கள் காலனி கணபதி நகர்னு விட்டு காலனி, புது காலனி, அந்த காலனியில் புதுசாக வீடு கட்டின்னு நாங்கள் போயிருந்தோம். 62 63 62 அப்போது அங்கே பெரியவா அங்கே தங்கியிருந்தபோது அந்த காலனிக்குள்ளே வந்தா. காலனி ஃபுல்லாக அங்கே ஒரு சின்ன பிள்ளையார் கோவில் இருந்து புதுசாக கட்டியிருந்தது, அந்த கோவிலுக்கு வந்துட்டு காலனி ஃபுல்லாக சுற்றி வந்தா. அப்போது நான் பார்க்க முடியாமல் போயிடுது. கொல்லை கடைசியில் போய் காம்படுவா, தனித்தனி பங்களாவாக இருக்கும், பின்னாடிலாம் நிறைய இடம் விட்டு கட்டியிருப்பா வீடு. அந்த அதை சகதியெல்லாம் தாண்டி எங்கள் கொல்லை கடைசியில் போய் காம்படுவாள் ஓட்டின்ட்டு, நம்ம இங்கே உட்காந்துருக்கலாமோ உட்காந்துருக்கக்கூடாது தெரியலையே, இங்கே கூட உட்காரக்கூடாது ரொம்ப தெரியலையே, நம்ம மட்டும் இப்படி உட்காந்துக்கமே அப்படின்னு நினச்சி பயந்துட்டு அப்படி உட்காந்துருந்தோம். பெரியவாளை பார்க்க முடியாது அப்படி, அந்த மாதிரி மனசில் பகவானே பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சிருப்பேன். நான் எப்போதும் பகவானேன்னு தான் சொல்லுவேன் நான் எப்போதும். அந்த மாதிரி ஆச்சு. அதான் தரிசனமெல்லாம் அப்புறம் மற்றபடி கிராமத்திலாம் சுற்றி சுற்றி வந்து எல்லாம் தரிசனமெல்லாம் பண்ணிட்டு வந்தோம்.
அப்புறம் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தது அது மேலேயாச்சு. அப்புறம் நான் ஒரு 92 போய் பெரியவாளாக அங்கே போய் தரிசனம் பண்ணேன். அங்கே போகும்போது அசக்தமாக இருந்தா பெரியவா, படுத்துருந்தா இருந்தா, ஆனால் அதை என்ன இது பண்ண முடியல, ஆனாலும் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா அப்பா வந்து ராமேஸ்வரம் ஆயிஷன் போகிறதுக்கு எனக்கு வந்த அளவில், எங்கள் அம்மா அப்பா வந்து ஆந்துகுடி, அப்பா தாத்தா வந்து ஆந்துகுடி ஐயா பாவதர்னு ரொம்ப இது தெரியும். பெரியவாளுக்கெல்லாம் நல்லா ரொம்ப இதுவாக இருந்தார், முத்திராதிகாரியாக கூட இருந்தாராம். எங்கள் அப்பாவும் அம்மாவும் செகண்டாபிள்ள வந்திருந்தபோது சுவராஜ்ய பிரஸ்லேயும் சரி உப்பர்லேயும் சரி வந்து அதுங்கிருந்த போதெல்லாம் முழுக்க முழுக்க அவள் அங்கேயே இருப்பாள், பெரியவாளோடையே இருப்பாள், அது மாதிரி இருந்துட்டு இருந்தாள். எங்கள் அப்பா வந்து 78 செத்து போயிட்டார். செத்து போயிட்டால அப்புறம் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணால், ஆனால் அடிக்கடி எங்கள் அம்மா ரெண்டு பேரும் தரிசனம் பண்ணிகிட்டு இருப்பாள், எப்போதும் போயிட்டே இருப்பாள், அம்மா அடிக்கடி தரிசனம் பண்ண போவாள். 78 அப்பா செத்து போனதுக்கப்புறம் அம்மா வந்து இந்த மடியெல்லாம் பண்ணிக்கல, அப்போது என் தம்பியெல்லாம் சின்னவாளாக இருந்தால் மடியை பண்ணிக்கலை. 85 திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு தோணி எடுத்து, இனிமேல் பெரியவாளை பார்க்காத இப்படிக்கே நம்ம எனத்துக்கு இது ஜென்மம் வச்சுட்டு இருக்கணும்ட்டு மடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நிறையா தரிசனம் பண்ணேன். முதல்ல போன போது யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டாலாம் பெரியவா, 86 வச்சுக்கணும், 85-86 கரெக்டாக தெரியாது. அந்தமாரி ஆந்துக்குடி ஐயா பாகதர் மாட்டுப்பணம் வந்திருக்கார், ஐயா பாகதரோட பிள்ளையெல்லாம் போய் ரொம்ப காலமாச்சே, மடி பண்ணிட்டுருக்காளா அப்படின்னாரான். ஆ பண்ணிட்டுருக்கா அப்படின்னா, சரி வர சொல்லு அப்படின்னாரான். அந்த மாதிரி அவ்வளவு கூர்ந்து கவனித்து எப்படி அவருக்கு தெரிஞ்சதோ தெரில, அதுமாரி வர சொல்லுன்னு சொல்லி அப்புறம் தரிசனம் பண்ணி அப்புறம் ருத்ராஷ்டமெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கார் பெரியவா. ஏதோ எனக்கு தெரிஞ்சது ரெண்டு மூணு தான் சொன்னேன்னா, எனக்கு மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம் இல்லை, இது ரெண்டு மூணு சொல்லணும்னு ஆசையாக இருந்தது அதான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. பகவானே நீயே துணை, பகவானே நீயே துணை, பகவானே நீயே துணை.